ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரியாஸ் நெட் ஸ்கிரைப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஜாக் ஃப்ரூட் சீடை வச்சுட்டு எப்படி ஒரு அருமையான கார குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பலாக்கட்டை குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குழம்பும் கூட. இதை வந்து நம்ம பலாப்பழம் கிடைக்கிற சீசனில் வந்து அந்த சீடை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி வச்சுருந்து நம்ம குழம்புலாம் பண்ணும் போது அந்த சீடை வந்து இதோட சேர்த்து செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கார குழம்பு, நம்ம எந்த கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு செய்யும் போது இதை வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஜாக் ஃப்ரூட் சீட்லாம் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதோட தோலெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சமைக்கணும். அதுக்கு வந்து ஈஸியான ஒரு மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி வெறும் வானிலையில் இந்த சீடெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிதமான தீயில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க. இது வறுக்கறதுனால இது உள்ள தோலெல்லாம் நம்ம உளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இப்போ வறுத்தோன்னே அந்த தோலெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்திருக்கு. இதை ஈஸியாக வந்து நம்ம கத்தியில் கட் பண்ணியோ இல்லைன்னா கையாலேயோ உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து உரித்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவு எடுத்திங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். இதுவே நீங்கள் வறுக்காமல் வந்து உரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து சீடு வந்து உடஞ்சி உடஞ்சி வரும். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே சிம்பிள் அண்ட் குயிக்காக வந்து நீங்கள் வந்து இதை செஞ்சிடலாம். இந்த மாதிரி எல்லா சீடோட தோலையும் நான் இப்போ உரித்து எடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் அப்படியே வேக வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்தளவு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. தோல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. இது வந்து குழம்புல நம்ம டைரெக்டாக சேர்க்க முடியாது, வேக வச்சு தான் நான் வந்து சேர்க்கணும். அதுக்கு ஒரு பேனில் வந்து நல்லா தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இந்த கொட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது முக்கால் அளவு வந்து வெந்தால் போதும். ஏன்னா நம்ம குழம்புல போட்டு அதில் கொதிக்க வைப்போம், அப்போ தான் வந்து கரெக்டான பதத்தில் வேகும். ரொம்ப வந்து நம்ம கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா வந்து கசகசன்னு உங்களுக்கு போயிடும். பாருங்கள், இந்த அளவு வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப வந்து வெந்தயம் சேர்த்துறாதீங்க, கசப்பிடிக்கும். 1 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து நல்லா பொரிய விடுங்க, அப்போ தான் அந்த எண்ணெயில் அதோடய எசன்ஸ் வந்து இறங்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ வந்து நான் பூண்டு வந்து 15 பல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும், அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து கார குழம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்தளவு நல்லா வந்து ப்ரௌனிஷாக வந்து வதங்கிடணும். இப்போ கருவேப்பிலையும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து சேர்க்கணும். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி இனிப்பு டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எப்போவுமே காரக்குழம்பு புளிக்குழம்புலாம் செய்யும் போது இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு கலந்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தக்காளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளியை 1 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து இதை மசிகிற அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காயை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணாமல் பூச்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி 4 கீரி சேர்த்துக்கோங்க. நம்ம விருப்பம் தான் எந்த காய் வேணுமாலும் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வேணுன்னா கூட நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இன்னும் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னொரு 1 டேபிள்ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ் தூளாக இருந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்சது தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இது தண்ணியாக வேணும்னா இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்தா போதும்னா நீங்கள் உங்கள் விருப்பம் போல் எப்படி வேணுமாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டதுக்கப்புறம் தான் புளிக்கரைசல் சேர்க்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் புளி அதிகமாக சேர்த்துறாதீங்க. 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி சேர்த்திங்கனாவே குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதை நல்லா வந்து அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்கணும். அதுக்கு வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெந்த பலாக்கொட்டைகளை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க. இந்த சீடை வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கனால ரொம்ப வந்து கொதிக்கணும்னு அவசியமே கிடையாது. குழம்பு வந்து சுண்டுற அளவுக்கு வந்து இது வெந்தால் போதும். அதுக்கு மூடி போட்டு குழம்பு வந்து நல்லா வந்து சுண்ட வச்சுக்கலாம்.
இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் முதல் தேங்காய் பாலும் ரெண்டாவது தேங்காய் பாலும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கப் இருந்தால் போதும். இப்போ சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க, குழம்பு இனிப்பு சுவை கொடுக்கும். இந்தளவு சேர்த்தா போதும். நம்ம தேங்காய் பாலை வந்து சேர்த்தோன்னா ரொம்ப வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்தால் போதும், குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ வந்து அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இறக்கிடலாம் கொத்தமல்லி தூவிட்டு. ரொம்பவே சூப்பரான பழக்கொட்டை கார குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு செஞ்சதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. இதில் நிறைய நார்ச்சத்து, கால்சியம், துத்தநாகம், விட்டமின் ஏபிசின்னு நிறைய சத்து இருக்குது. இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா இதோட சீடை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி வேக வச்சோ அல்லது குழம்புல சேர்த்தோ சாப்பிட்டிங்கன்னா உடம்பு வந்து இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஹெல்த்தியான ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ரியாஸ் நெஸ்கிரைப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.